திருச்சிற்றம்பலம் திருமூலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் அடங்கிந்த பதிவை ஆரம்பிக்கலாம் நண்பர்களே. இப்போ சாஸ்திர சம்பிரதாயங்களை கடைபிடித்து சில பேர் சிவ வழிபாடு செய்கிறார்கள், சில பேர் யோகங்கள் செய்வதன் மூலமாக அந்த சிவபெருமானை தியானிக்கின்றனர், வழிபடுகின்றனர். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நெறியானது இருக்கிறது. நான் என் நெறியை பின்பற்றி இறைவனை வழிபடுவது அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய குழப்பமானது எல்லோருக்குமே இருக்கும். வேதங்களாகட்டும் நாம் சொல்கின்ற நெறிகளாகட்டும் எல்லாமுமே எங்கு சென்று அடைகிறது என்றால் அந்த பரமாத்மாவை சிவபெருமானை சென்று அடைகிறது. அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நெறிகளை கடைபிடித்து இறுதியில் சென்றடைவது சிவபெருமானை அப்படிங்கிறதுல யாருக்கும் எல்லளவும் சந்தேகம் இருக்க போவதில்லை. இப்போ நமக்கு ஒரு குரு உபதேசம் கிடைக்கிறது அப்படின்னா, இப்போ நம்ம தேடி குருவை கண்டறிகின்றோம் அல்லது குரு நம்மை தேடி கண்டறிவார், அப்படிப்பட்ட நிலையிலே நமக்கு உபதேசம் கிடைக்கிறது அப்படிங்கும் போது அந்த உபதேசத்தை பின்பற்றி நாம் நடந்து வர வேண்டும், நடந்து வருவோம். அதன் வாயிலாக இறைவனை உணர்தல் அப்படிங்கிறது சில பேர்த்திற்கு ஏற்படும். அப்போ அதன் பொருட்டே வந்துட்டு என்ன பண்ணுவோன்னா, அதை தொடர்ந்து கடைபிடித்து அந்த நெறிமுறைகளை கடைபிடித்து சிவ வழிபாடு செய்வோம். அதில் எந்த மாற்று கருத்துமே நமக்கு இருக்க முடியாது. சில பேர்த்துக்கு என்ன ஏதுன்னெலாம் தெரியாது, உண்மையாகவே சொல்கிறோமே. சில பேர்த்துக்கு என்ன ஏதுன்னா தெரியாது, குரு முகமாக வந்து தீட்சை வாங்கியிருக்க மாட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் வேதங்களின் அடிப்படை தெரிந்து இறைவனை வழிபட மாட்டார்கள். ஆகமங்களின் வாயிலாக அது கூறுகின்ற நெறிமுறை வாயிலாகவும் இறைவனை வழிபட தெரியாது. அவர்களுக்கு என்னதான் தெரியும் அப்படின்னு பார்த்தா சிவபெருமான் மட்டும்தான் தெரியும். சிவபெருமான் என்கின்ற அந்த பெரும் சக்தியை பற்றி மட்டும்தான் அவர்களுக்கு தெரியுமே தவிர, அந்த பெயரை மட்டும்தான் தெரியுமே தவிர, மற்றபடி நம்ம சொன்ன இந்த வேதமோ ஆகமங்களோ நெறிமுறைகளோ எதுவுமே தெரியாது. அப்படி இருக்கையில் அவர்கள் சிவபெருமானை வழிபடலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அடியார் பெருமக்களே, தெளிவாக நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயமும் கூட, யார் ஒருவர் இறை பக்தியில் மூழ்கி இருக்கிறாரோ, யார் ஒருவர் அந்த இறை பக்தியிலே திளைத்திருக்கிறாரோ, அவர் என்ன செய்தாலும் அது வழிபாடாகத்தான் இருக்கும். அந்த இறை பக்தியிலே மூழ்கியிருப்பவர் தன்னை மறந்தவராகின்றார், தன்னை மறந்துவிடுகின்றார். அந்த இடத்துல அவர் கண்ணுக்கு தெரிவது, அவர் உணர்வது எல்லாமே சிவபெருமானை மட்டும்தான். தான் யாரை இறைவன் என்று நினைக்கின்றார் என்றால் சிவபெருமானை மட்டுமே இறைவன் என்று நினைத்து அந்த பக்திகளை திளைத்திருப்பவருக்கு என்ன செய்தாலும் அது பக்தி, அவர் ஏது செய்தாலும் அது பக்தி, அதை இறைவன் மனதார ஏற்றுக்கொள்கின்றார், மனதார ஏற்றுக்கொள்கின்றார். உதாரணத்திற்கு நம்ம நிறைய பேத்த சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக கண்ணப்ப நாயனாரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அவருடைய பக்தி எப்படிப்பட்டது அப்படிங்கிறத அறிந்து கொண்டிருந்தோமேயானால், பக்தி செய்ய உண்மையான அன்பு போதும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்துவிடும். கண்ணப்ப நாயனாரை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, அப்படி ஒரு அன்பு, எப்படிப்பட்ட அன்பு, எப்பவுமே வேட்டையாடி மாமிசங்களை உண்டு கொண்டு வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு நபர் மலை மீது இருக்கின்ற அந்த கல்லை பார்க்கின்றார். கல்லை பார்த்ததுமே கண்ணெல்லாம் குளமாக மாறுகிறது. அப்புறம்தான் தெரியுது அது கல்லல்ல சிவபெருமான் அப்படின்ட்டு அது உள்ளார உணர்கின்றார். அவருக்கு ஒன்றுமே தெரியாது, வேதங்கள் சொல்லியோ மந்திரங்கள் சொல்லியோ சிவபெருமானை வழிபடுவதற்கு அவருக்கு தெரியவில்லை. ஆனால் அந்த சிவலிங்கத்தை பார்த்தமே அவருக்குள்ளே ஒரு உணர்வு தோன்றுகிறது. அது எப்படிப்பட்ட உணர்வுனா சொல்ல முடியாத உணர்வு. கண்ணில் நீர் பெருக்கெடுத்து ஓடுகின்றது. அவருக்கு அது மட்டும்தான் தெரியுது, ஏன் இப்படி இருக்க, இந்த இடத்துல இப்படி இருக்க, உனக்கு சாப்பாடு வைக்கலையா. ஏன்னா அவர் சாப்பிட்ற சாப்பாடை தான் சாப்பாடுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கார். அவர் வேட்டையாடி சாப்பிட்றாருல்ல, அவருக்கு அதுதான் தெரியும், நம்ம சாப்பிட்ற உணவு இதுதானே, இதை தானே இறைவனுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதான் தெரியுது. அவருக்கு அந்த இடத்துல தோன்றது, உனக்கு சாப்பாடு யாரும் கொடுக்கலையா, பூ வைக்கணும்னு சொல்லுவாங்க, நீரால் அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லுவாங்க,
இதெல்லாம் நண்பர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறார். இந்த சாமி எப்படி கும்பிட்றது அப்படின்னா, அப்போ சொல்கிறாங்க ஜலமூர்த்தி அந்த இடத்துல அபிஷேகம் பண்ணுவாங்க, பூ வைப்பாங்க, நெய்வேத்தியம் வைப்பாங்க. இதெல்லாம் கேட்குறார். அப்போ பசியில் இருக்கியா நீ, கொஞ்ச நேரம் போரு அப்படின்ட்டு நேராக கீழே கிளம்பி போகிறார். அங்கே இருக்க தண்ணியை வாய்க்குள்ளே நிறச்சிக்கிறார். பூக்களையெல்லாம் எடுத்து தனது தடையை தலையிலே சூடிக்கொள்கின்றார். அங்கிருக்கின்ற மாமிசத்தை எடுத்துக்கொள்கிறார். எதுக்கு? இறைவனுக்கு. அதையும் வந்துட்டு நல்லா இருக்கா அப்படின்னு பரிசோதிக்கிறார். ஏன்னா இறைவனுக்கு கொடுக்கறதல்லவா, அப்போ அதை பரிசோதிக்கின்றார். அப்போ என்ன ஆகுது, எடுத்துகிட்டு போகிறாரு, கொண்டு போய் வைக்கிறாரு. தினமும் இதே தான் நடக்குது. அடுத்த நாள் காலையில் அந்த சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணுறவர் யார் இந்த அபச்சாரத்தை பண்ணதுன்னு எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு மீண்டும் வந்துட்டு அவரோட வகையில் செய்கின்ற பூஜை, முறையாக செய்கின்ற பூஜையை அவர் செய்கின்றார். இப்படியே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு கட்டத்திலே இறைவன் அந்த பூஜை செய்யக்கூடிய அடியாருக்கு கனவிலே சென்று உண்மையான பூஜை எது என்பதையும் உண்மையான அன்பு எது என்பதையும் தெரிந்து கொள்ள நாளைக்கு ஒளிந்திருந்து பாரு அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா இவர் நினைக்கிறார், என்னடா மாமிசத்தையெல்லாம் வச்சு அந்த இடத்த அசுத்தப்படுத்துகிறாங்களே, யாரோ வேண்டாதவங்க செய்கிற வேலையாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க, அடுத்த நாள் அதே நிகழ்வானது நிகழ்கிறது. திண்ணன் அந்த இடத்துக்கு வர்றார். வந்துட்டு எப்பவும் போல அந்த பூவை தலையில் சூடி இருக்கிறார். வாய் நிறைய தண்ணி இருக்குது. அதை சிவலிங்கத்துக்கு அபிஷேகமாக ஊற்றிட்டு அந்த பூவை மேலே வைக்கிறார். தான் கொண்டு வந்த மாமிசத்தை அந்த இடத்துல வைக்கிறார். சாப்பிடு சாப்பிடு என்கின்றார். அடடா இது என்ன அபச்சாரம் அப்படின்னு அவர் நினைக்கின்ற சமயத்திலே கூட இறைவன் பொறுத்திருந்து பார் அப்படின்னு சொன்னது ஞாபகம் வந்து அவரும் அமைதியாக இருக்கிறார். அப்போ இந்த இடத்துல அந்த பக்தி அப்படிங்கிறது யார் சொல்லியும் வருவதில்லை. தன் உள்ளார்ந்த மனது, தனது மனது இருக்கிறது இல்லையா, அது வந்து ஏனோ தானோன்னா இருக்கக்கூடாது. இப்போ நம்ம சொல்கிறோன்னா அப்போ எனக்கு புரிஞ்ச வகையில் நான் இப்படி செய்யலாமா அப்படின்னு கேட்கக்கூடாது. உண்மையான அன்பு நிறைந்திருக்க வேண்டும், உண்மையான பக்தி அந்த இடத்திலே குடிகொண்டிருக்க வேண்டும். அந்த பக்தி நிறைந்திருக்கின்ற இடத்திலே உள்ளே தோன்றும் இறைவனை இப்படி வழிபடு அப்படின்னா, அப்போ அப்படி வழிபடணும், அப்போ அப்படி வழிபடணும். கண்ணப்ப நாயனார் வழிபட்டாரே, அதனால் நானும் வழிபடுறேன்னு உள்ள பக்தி இல்லாமல் உள்ள அன்பு இல்லாமல் நீங்கள் வேறு முறையை கடைபிடித்தா அதில் பயன் இல்லை. உண்மையான பக்தி நிறைந்திருக்க, உண்மையான அன்பு நிறைந்திருக்க, சிவபெருமானை நீங்கள் வழிபட நினைக்கும் பொழுது உங்கள் மனதிலே தோன்றும் இப்படி இறைவனை வழிபடு அப்படின்னு. உருவமாகவோ அருவமாகவோ அரு உருவமாகவோ எந்த முறையில் வழிபட வேண்டும் என்று மனதில் தோன்றுகின்றதோ, அல்லது நீ என்ன செய்கிறாயோ, உண்மையான பக்தியின் வாயிலாக நீ என்ன செய்கின்றாயோ, அதுவே உண்மையான வழிபாடாக மாறும், அதுவே உண்மையான வழிபாடாக மாறும். அப்புறம்தாங்க அமைதியாக ஒதுங்கியிருந்தவர் பார்க்கிறார். மேலும் அந்த இடத்துல திடீர்னு அந்த சிவலிங்கத்தில் ஒரு கண் இருக்கிற இடத்துலேருந்து ரத்தம் பீறிட்டு வருகிறது. அப்போ பார்த்துருக்கணும் எப்படி துடிக்கிறார் அப்படின்னா, கண்ணப்ப நாயனார் அடடா என்னது இப்படி ஆயிடுச்சு, கண்ணிலிருந்து ரத்தம் வருதே, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறப்ப முன்னாடி யாரோ ஒருத்தர் சொன்னதும் அவருக்கு அறிவுக்கு எட்டியதுமாக, ஒரு கண்ணிலிருந்து ரத்தம் வந்தால் அந்த கண்ணில் இன்னொரு கண்ணை கொடுத்தா நின்றும் இல்லையா அப்படின்ட்டு, கொஞ்சம் கூட யோசிக்காமல் தன்னோட ஒரு கண்ணை எடுத்து பிடுங்கி அங்கே வச்சிடுறார், வச்சு அமுத்திடுறார். அப்படியே ரத்தம் நின்றுது. அவருக்கு அப்படி ஒரு சந்தோஷம், ஏப்பா ஒரு கண்ணை பிடுங்கியாச்சு, அங்கேருந்து கண்ணில் ரத்தம் பீறிட்டு வருது, கண்ணில் தூசிப்பட்டாவே நம்மளுக்கு அழுந்துறதை நம்மளால் தாங்கிக்க முடியாது, கண்ணை பிடுங்கி இருக்கிறார், அந்த வழி கொஞ்சம் கூட இல்லை, மகிழ்ச்சி அங்கே இருக்குது. அவர் முகத்தில் எதை பார்க்க முடியுது, மகிழ்ச்சியை பார்க்க முடிந்திருக்கிறது. ஏன், சிவலிங்கத்தில் வந்த ரத்தம், கண்ணிடமிருந்து வந்த ரத்தமானது நின்று விட்டது. அப்போ அது எப்படிப்பட்ட அன்பாக இருக்கும், நம்மால் அதை நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கான கட்டுப்பாடற்ற அன்பு அது. சரி, ஒரு கண்ணை கொடுக்கறது பெருசு இல்லையே, சிவபெருமான் அவருக்கு உணர்த்த நினைக்கின்றார் மறைந்திருந்து பார்ப்பவருக்கு. இது மட்டுமல்ல, பொறுத்திருந்து பார் அப்படிங்கிறார். திடீர்னு இன்னொரு கண்ணிலிருந்து ரத்தம் வருது. கொஞ்சம் கூட கண்ணப்ப நாயனார் தாமதிக்கவே இல்லை. என்ன இப்படி நடந்துருச்சு, என்கிட்ட இன்னும் ஒரு கண்ணு தான் இருக்குது, பரவாயில்ல பரவாயில்ல நான் அதையும் கொடுக்குறேன், எப்படி இன்னொரு கண்ணை பிடுங்கிட்டா எங்கே வைக்கிறதுன்னு தெரியாது, தேடிக்கிட்டு இருப்போம் நேராகும். அப்போ அந்த ஒரு இரக்கம், அந்த ரத்தத்தை சீக்கிரம் நிறுத்தணுமே அப்படிங்கிற இரக்கம், உடனே தன் கால் பெருவிரலை தூக்கி அந்த இடத்துல அடையாளத்துக்கு வச்சுக்கிறார். அடையாளத்துக்கு வச்சுக்கிட்டு தன்கிட்ட இருக்கு இல்லையா அம்பு, எடுத்து கண்ணை நோண்ட போகிறார். அப்பா போதும் நிறுத்து, எப்படி ஒரு கை வந்து பிடிக்குது,
விட்டா அடுத்த கண்ணையும் பிடிங்கி வச்சிருவான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அந்த பக்தியோட உன்னதத்தன்மை, இறைவன் அந்த கையை பற்றி கொள்கிறார் போதும்ட்டு. அப்போ அந்த இடத்துல பக்தியானது எந்த இடத்துல ஜெயிச்சதுன்னா, எதையும் எதிர்பார்க்காத அன்பு, உள்ளார்ந்த அன்பு, தூய்மையான அன்பு, அதற்கு ஈடிணையே இல்லாத அன்பு. அப்படிப்பட்டவர்கள் எது செய்தாலும் அது பக்தி. அப்படிப்பட்டவர்கள் எதை செய்தாலும் இறைவன் ஏற்றுக்கொள்வார். அப்போ தன்னலமற்று தன் குருதியிலே ஊறி அந்த பக்தியின் காரணமாக நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் பக்தியாக இருக்கும். அதுதான் வழிபாடாகவும் அமையும். அப்படி இருப்பவர்களுக்கு வேதங்களை பின்பற்ற வேண்டும், நெறிகளை பின்பற்ற வேண்டும் என்ற அவசியம் அந்த இடத்துல இருப்பதில்லை. அதற்காக அதை விட்டுவிடலாமானா, அதன்படி செல்கின்றவர்கள் வேதத்தின்படி தான் செல்ல வேண்டும். அறிந்த உண்மை எதுவோ அதனினே பயணிப்பது உத்தமம். அறியாதவர்களுக்கு இறைவனாக தன்னுள் இருந்து உணர்த்துகிறார், இவ்வழியை மேற்கொண்டு வா அப்படின்ட்டு. அப்போ அதை பிடித்து செல்ல வேண்டும். ஆனால் அதற்கு உண்மையான அன்பு இருத்தல் வேண்டும். இன்னுமே அடியனுக்கு மட்டுமல்ல, நிறைய பேத்துக்குள்ள ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே தான் இருக்கும். எதற்காக இங்கே வந்தோம், எதன் பொருட்டு இங்கே வந்தோம்? இந்த கேள்விக்கான பதில் கிடச்சிட்டாலே பாதி வாழ்க்கையை கடந்த மாதிரி. ஏன்னா அது தெரியாமல் தான் இன்றளவும் பெரிய கர்வம் கொண்டு நான் எனது அப்படிங்கிற அகந்தையில் மாட்டிக்கொண்டு அதிலிருந்து வெளியே வர முடியாமல் தவிர்த்துக்கிட்டு இருக்கோம். என்ன காரணத்திற்காக இந்த பூ உலகத்திற்கு வந்தோம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அதை நோக்கி பயணிக்க ஆரம்பித்தால் இந்த மாதிரி பொய்யான வாழ்க்கைகளிலெல்லாம் நமக்கு ஒரு ஈடுபாடே இல்லாமல் போயிடும். அப்படி அந்த ஈடுபாடு இல்லாமல் போகுது அப்படிங்கிறதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, உண்மை பொருளை தேட ஆரம்பிச்சிடுவோம். மெய்ப்பொருள் எதுவோ அதை தேடித்தான் போவோமே தவிர, இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களில், ரொம்ப கவலை கொள்ள தேவையில்லாத விஷயங்களையெல்லாம் மனதிற்குள்ளே கொண்டு போகவே மாட்டோம். அப்போ யாருக்காக முதல்ல பிறந்தோம், அப்புறம் தான் எதற்காக பிறந்தோம் அப்படிங்க, யாருக்காக பிறந்தோம் ரொம்ப தெளிவான கேள்வியாக இருக்கணும். யாருக்காக பிறந்தோம்? அப்பா அம்மா வரமாக கேட்டிருப்பாங்க, இப்படி ஒரு நல்ல பிள்ளையை கொடு, இப்படி ஒரு பிள்ளையை கொடு அப்படின்னு கேட்ட வரத்துக்காக இறைவன் நம்ம இங்கே அனுப்பினாரா? இல்லை இந்த பூலோகத்தில் நல்ல ஆத்மாக்கள் நிறைய பிறக்க வேண்டும் என்று யாரேனும் கேட்டுக்கொண்டதற்காக, வேண்டிக் கொண்டதற்காக இறைவன் நம்ம இங்கே அனுப்பினாரா? இல்லை இன்னும் என்னென்ன வேண்டுதல்கள் வைத்தார்களோ, பூலோகத்தில் இது நடக்கணும் அது நடக்கணும், அதற்காக இறைவன் நம்மை இங்கே அனுப்பினாரா? முதல்ல யாருக்காக நம்மளை இங்கே அனுப்பினார்? நாம் வேண்டுவது என்ன? ஐயா பிறப்பே வேணாம், ஐயா உன் பாதத்தில் ஒரு இடம் கொடுத்துட்டு தயவு செஞ்சு போதும் அப்படின்னு மன்றாடி செய்த கர்மத்தையெல்லாம் கழித்து போய் அவரோட பாதத்தில் ஓய்வெடுக்கலான்ட்டு இருக்கும்போது இந்த ஆத்மாவை திருப்பி இந்த பூமிக்காக அனுப்பியிருக்காரே, யாருக்காக அனுப்பிச்சார் முதல்ல? எதற்காக அனுப்பினார் அப்படிங்கிறத விட யாருக்காக அனுப்பிச்சார் அப்படின்னே தெரியாமல் புலம்ப வேண்டியதாக இருக்குது. காரணமில்லாமல் இறைவன் அனுப்ப மாட்டார், அது வேறு விஷயம். இருந்தாலும் யாருக்காக அப்படிங்கிற அந்த கேள்வி ரொம்ப உயர்த்தி கேட்க வேண்டிய கேள்வி. ஏதேனும் ஒரு ஆத்மா நம்மை வருந்தி அழைத்திருக்கும், இப்படி ஒரு பிள்ளை கிடைக்காதா அப்படின்ட்டு. அதற்காக இறைவன் போ, நம்மளுக்கு உண்மையாலுமே அந்த ஓய்வு வேண்டும் அப்படின்னு நினச்சிருந்தாலும் கூட போ, உன்னை அழைக்கிறார்கள் அப்படின்ட்டு ஒரு தாயின் கர்ப்பத்திலே நம்மை கொண்டாந்து விட்டுட்டார். யாருக்காகவோ அனுப்பிச்சிருக்கார், ஆனால் அதில் ஒரு அர்த்தத்தை வைத்து எதற்காக இங்கே அனுப்பினார் அப்படிங்கிறது நம்ம கேட்குறோம் இல்லையா? எதுக்காகப்பா பிறந்தோம் அப்படின்னு கேட்குறோம் இல்லையா? அந்த காரணத்தையும் மறைத்து அனுப்பியிருப்பார். காரண காரியம் இல்லாமல் எதுவும் நடக்காது, இறைவனும் நம்மை இங்கு அனுப்ப மாட்டார். இப்போ வந்தாச்சு, யாருக்காக பிறந்தோம் அப்படிங்கிறது தெரியும். அம்மா அப்பாவோட வேண்டுதலோ, அக்கம் பக்கத்தில் சொந்தக்காரங்களோட வேண்டுதலோ, இல்லை சமுதாயத்தோட வேண்டுதலோ, ஏதோ ஒரு நல்லதுக்காக வேண்டும் பொழுது இறைவன் நம்ம இங்கு அனுப்பியிருக்கலாம். அந்த நல்லது எது என்று நமக்கு தெரிந்துவிட்டால் எதற்காக இங்கே வந்தோம் அப்படிங்கிறது தெரிந்துவிடும். ஆனால் அதை தேடணும் இல்லை? ஒன்று, எல்லா இடத்துலையும் விசாரிக்கணும், நம்மளை சுற்றி இருக்க எல்லா இடங்கள்லையும் விசாரிக்கணும் இல்லையா? உள்ளே விசாரிக்கணும். ஏன்னா வெளியே விசாரிக்கும் போது அதற்கான சரியான தகவல் கிடைக்க பெறாது, உள்ளே விசாரிக்கும் போது நம்ம ஏன் பிறந்தோம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வந்துடும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ அந்த ஆத்ம விசாரணை அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப முக்கியம். எது நான் அப்படிங்கிற அந்த விசாரணை பண்ணும்போது
இந்த உடல் நானா, இந்த பெயர் நானா, இந்த மாதிரி ஒவ்வொன்றா கேட்கும்போது எதுவுமே இல்லை 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 அப்படிங்கிறதான் பொருளாக வரும். அப்போ எதுவுமே இல்லைன்னா யார் நான் அப்படிங்கிற அந்த கேள்வி நமக்குள்ளே உயர்கிறது அப்படிங்கும் போது அதற்கான விடையை இறைவன் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நமக்கு விடுவிப்பார். அதை புரிஞ்சுக்கணும். எதை அடிப்படையாக வச்சு வாழ்கிறோம் முதல்ல? எதை அடிப்படையாக வச்சு? அடியனுடைய பெயரை வைத்தா, அடியனுடைய அந்த குடும்ப பெயரை வைத்தா, அடியன் வேலை செய்கின்ற அந்த வேலையை வைத்தா, அது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அடிக்கொண்டே போகலாம் அல்லவா? எதன் அடிப்படையில் நான் இங்கே மனிதனாக வாழ்கின்றேன், மனிதனாக வாழ்வதற்கான அந்த அடிப்படை யாது அப்படிங்கிற கேள்வியும் நம்மளுக்கு இன்னும் புலப்படவில்லையே. கண்டிப்பாக இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய கேள்விகள் தானே. கையில் பணம் இருக்குது, வாழ்ந்துடலாமா? சந்தோஷமாக வாழ்ந்துடலாமா? நிம்மதியாக வாழ்ந்துடலாமா? ஆனால் உண்மையாக நாம் யார் என்பதை உணர்ந்து கொண்டு வாழ்தல் தான் உண்மையான வாழ்தல் அப்படிங்கிறது. அது இல்லாமல் பல விஷயங்களில் தேவையில்லாமல் போட்டு குழப்பிக்கிட்டு எதன் அடிப்படையில் வாழ்கின்றோம், எதற்காக வாழ்கின்றோம், யாருக்காக வாழ்கின்றோம் என்று தெரியாமலே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே, இது எப்படி ஒரு கண்மூடித்தனமான வாழ்க்கையாக இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். பொதுவாகவே தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இறைவன் எதற்காக நம்மை அனுப்பியிருப்பார் அப்படிங்கிறத நம்ம பரிசோதிக்க வேண்டும். நம் மனதளவிலே ஆத்ம விசாரணையை செய்ய வேண்டும். ஆத்ம விசாரணையை செய்யும் பொழுது எதற்காக என்பதற்கான விடை கட்டாயமாக கிடச்சிடும். அப்படி கிடச்சிதுன்னா அதற்காக நாம் வாழ வேண்டும். எதற்காக வாழ வேண்டும்? இறைவனுக்காக வாழ வேண்டும். இப்போ இறைவனுக்காக வாழ வேண்டும் என்றால் இந்த பூ உலகிலே நிறைய பொருள் செல்வங்களையும், நிறைய பெரிய பங்களாக்களையும், நிறைய ஆடம்பரங்களையும் இறைவன் இங்கு படைத்திருக்கிறாரே, அறிவியல் படைப்புகள் ஏராளமாக இருக்கிறது, இதையெல்லாம் அனுபவிக்காமல் வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? கேட்க தோணுதா? கேட்க தோணும்ல. அதெல்லாம் உண்மையான சந்தோஷமா அப்படிங்கிறது தானே நம்ம கேட்குற கேள்வி. அதெல்லாம் தான் உண்மையான சந்தோஷமா? அப்படி ஏன் இப்படி கேட்குறோன்னா, சாதாரணமாக அதை மட்டுமே பார்த்து ரசித்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு உண்மையான ஆனந்தம் அதுதான் போல அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப ஊர்ஜிதமாக இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம எதை சொல்லியும் புரிய வைக்க முடியாது. ஆனால் ஆன்மீகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு ஏக்கம் இருந்து கொண்டே இருக்கும். எப்படிப்பட்ட ஏக்கமாக இருக்கும் என்றால், தன்னுள் இருக்கின்ற அந்த இறைசக்தியை உணர்ந்து கொள்ள வேண்டும், இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று பல படிநிலைகளை கடந்து கடந்து பயிற்சிகளை மேற்கொண்டதன் விளைவாக ஏதோ ஒரு கட்டத்தில் முழுமையாக இறைவனை உணர முடியவில்லை என்றாலும் கூட, ஒரு சிறிதளவு அவருடைய அந்த நிழலை பார்த்திருந்தாலுமே கூட, அந்த ஒரு சின்ன அசைவை நாம் உணர்ந்திருந்தாலுமே கூட, அதில் ஒரு இன்பம் உண்டாயிருந்திருக்கும். யாருக்கும் கிடைக்கப்பெறாத ஒரு அதீத இன்பமானது அங்கே உண்டாயிருந்திருக்கும். அந்த இன்பத்தை மீண்டும் ஒரு முறை பெற முடியாதா அப்படின்ட்டு மீண்டும் மீண்டும் முயற்சி செய்ய ஆரம்பித்து விடுவோம். அப்போது அப்படிப்பட்ட ஒரு நபரிடம் சென்று, இந்த பூலோகத்திலே இருக்கின்ற ஆடம்ப பொருட்களினால் கிடைக்கக்கூடிய இன்பம் உன் மனதிலே நீ கண்ட ஒரு சின்ன அசைவு, எதை நீ பெரிதாக கருதுவாய் அப்படின்னு ஒரு அடியாரிடம் கேட்கிறார்கள் அப்படின்னா, அவருடைய பதில் என்னவாக இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். அப்போ அதில் இரண்டில் எது உண்மையான இன்பம் அப்படிங்கிறது, இப்போ நம்ம சொன்ன ஆடம்பரமெல்லாம் ஒரு வினாடியில் காணாமல் போயிடுது. மனிதனோட வாழ்க்கை அப்படிதானே, எதையும் உறுதியிட்டு கூற முடியாத வாழ்க்கையாக அல்லவா இருக்கிறது. மனிதன் நாளை காலை அப்படிங்கிற விஷயமே நிஜமல்ல, அடுத்த வினாடி என்பதே ஊர்ஜிதமல்ல. அதில் மனிதர்கள் நாம் செய்கின்ற விஷயங்களையெல்லாம் நினைத்தால், அடடா, இன்னமோ தனக்கு எல்லா பதவிகளும் இறைவன் கொடுத்தது போலவும், தனக்கு கீழிருப்பவர்கள் அப்படிங்கிற ஒரு நினைவில் மற்றவர்களை போட்டு அழுத்துகின்ற அழுத்தலும், தனது ஆடம்பரத்திற்காக தேவைகளுக்காக எதை வேண்டுமானாலும் செய்யலாம், எத்தனை குடும்பங்கள் அழிந்தாலும் பரவாயில்லை என்று சிலர் செய்கின்ற அந்த மனப்பக்குவமெல்லாம் ஏனென்றே புரியாத அளவுக்கு இருக்கும். அதில் என்ன சந்தோஷம்? அப்போ இறைவன் உள்ளார இருக்கின்றார் என்றால் உள்ளார உணர வேண்டும். அப்படி உணர்ந்து விட்டால் மற்ற உயிர்கள் மீது இரக்கம் பிறக்கும். அந்த இரக்கம் பிறந்து விட்டால் நாம் செய்கின்ற அதர்மங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அநீதிகளையெல்லாம் படிப்படியாக நாமே குறைத்து கொள்வோம். ஒரு காலத்தில் விவரம் தெரியாமல் சில பேர் தவறுகள் செய்வது தானே, அது இயல்பு தானே. ஆனால் அதிலிருந்து மீண்டு வருகிறார்களா அப்படிங்கிறத இந்த இடத்துல முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அப்போ அதிலிருந்து மீண்டு வர வேண்டும். சின்ன சின்ன தவறுகளாக இருந்தாலும் திருத்தி கொண்டு மீண்டு வர வேண்டும் அல்லவா? அதைத்தான் நாம் இந்த இடத்துல முக்கியமாக பார்க்க வேண்டும்.
இறைவனை உணர வேண்டும், உள்ளிருக்கின்ற அந்த அசைவை உணர வேண்டும். உணர்ந்து விட்டால் பிதற்ற ஆரம்பிப்பார்கள். அடியார் பெருமக்கள் பிதற்றுதல்னா என்ன? உளறுதல் மாதிரி. எப்போ உளருவோம்? தன்னை மறந்த நிலையில் தான் உளர ஆரம்பிப்போம். உளறதுனா சாதாரணமாக நடக்கும். போ ஏதோ ஒன்று பேசுறதுல இல்லை, தன்னை மறந்த நிலையில் தான் உளறல் அப்படிங்கிறதே வரும். சாதாரணமாகவே ஒருவன் இறைவனை இருக பற்றி கொள்கின்றான், அதன் வாயிலாக தன்னை மறந்து போகிறான் அப்படின்னு எடுத்துக்கங்களேன். இறைவனை பற்றி கொள்கின்றார், இறைவனே எல்லாம் என்றாகின்றார், சிவபெருமான் தான் அப்படிங்கிற நிலைக்கு வந்துகின்றார். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா தன்னை மறந்து விடுகின்றார். தன்னை மறைந்து இறைவனுடன் இரண்டர கலந்த நிலையில இருக்கும்போது பேசுகின்ற வார்த்தைகள் எல்லாம் இறைவனை பற்றிய வார்த்தைகளாகவே இருக்கும். அது பிதற்றலாகத்தான் பிறருக்கு தெரியும். ஏதோ உளறுகிறான் ஐயா, ஏதோ பிதற்றி கொண்டிருக்க. அவர் பிதற்றவில்லை, அவர் தெளிவாக இருக்கிறார். நாம் தான் பித்து பிடித்து போய் இருக்கிறோம். இந்த புறவுலக வாழ்க்கையிலே பித்து பிடித்து போய் அலைவது இறைவனை உணர்ந்தவர்கள் அல்ல. உணராமல் இப்படி இதெல்லாம் உண்மை என்று இருப்பவர்கள் தான் பித்து பிடித்து அலைகிறார்கள். உண்மையாகவே பித்து பிடித்து அழைகின்றோம் அப்படித்தான் சொல்லணும். அழைகின்றார்கள்னா இல்லை, எல்லாரும் தான். அப்போ உணர்ந்த நிலை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய நிலை. அதற்கு பெரிய விலை கொடுக்க வேண்டியது இருக்கும். இந்த வாழ்க்கையிலே இறைவனை உணர்ந்து விட்டால் அந்த பிதற்றல் வருகிறது என்றால் நல்லா தெரிஞ்சுக்குங்க, அதுக்கு நிறைய விலை கொடுக்க வேண்டியது இருக்கும். என்ன விலை கொடுக்க வேண்டியது இருக்கும்? உன் பெயரை இழக்க வேண்டியது இருக்கும். உனக்கான கௌரவத்தை நீ எண்ணிக்கொண்டிருக்கிறாயே கௌரவம் என்று, அதை இழக்க வேண்டியது இருக்கும். நம்ம யாருக்காக வாழ்கிறோனே தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? நம்ம யாருக்காக வாழ்கிறோனே தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். உண்மையே சொல்லப்போனால் அப்படி வாழ்கின்ற வாழ்க்கையிலே நிறைய விஷயங்களை இழக்கத்தான் தேரிடும். கடைசியாக பெயரும் வைத்து விடுவார்கள், பித்தன் என்ற பெயரையும் வைத்து விடுவார்கள். அனைத்தையும் பொறுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் தன்னை மறந்த நிலையில் இருப்பார்கள். ஆன்மீகவாதிகள் தன்னை ஒரு பொருட்டாகவே கருத மாட்டார்கள். இந்த உடலுக்கான முக்கியத்துவம் இருக்கும். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும், அதற்கான முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஆனால் அதற்கென கௌரவத்தையோ அகங்காரத்தையோ பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். இப்போ வாழ்க்கையில் எது தேவை? இறைவனை உணர்தல் என்பது அவசியம். ஆனால் அதற்கு மேலாக இந்த பொய்யின்பங்கள் எல்லாம் இருக்கின்றன, மாயைகள், இதையெல்லாம் தூக்கி வைத்து கொண்டாட மாட்டார்கள். எப்பொழுதுமே இறைநாமத்தை சிந்தித்து கொண்டிருப்பார்கள். சிவாய நம அப்படின்னு ஜபிச்சுட்டா அவங்களுக்கு எந்த நேரத்திலையும் கஷ்டம் கிட்டத்தில் நெருங்கவே நெருங்காது. எந்த நேரத்திலையும் நினைத்து கொண்டிருக்க வேண்டும். அதற்காக காலையில் 5-6 மணிக்கு, மாலை 4-5 மணி வரலும், இத்தனை முறை அதெல்லாம் இல்லை. அந்த சித்தம் தெளிவாக வேண்டும் என்றால் நேர காலமெல்லாம் கிடையாது. இறைவனை நினைத்து கொண்டு எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பெல்லாம் இறைவனுடைய அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிக்கொண்டிருக்க அந்த உடலிலே மாற்றங்கள் ஏற்படுவதோடு மட்டுமல்லாமல் மனதிலேயும் ஒரு மாற்றம் ஏற்படும் அல்லவா? அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த மாற்றம் எப்படி இருக்கும் என்றால், நாம் யாருக்காக வந்தோம், நாம் யாருக்காக பிறந்தோம், எந்த அடிப்படையிலே வாழ்கின்றோம், நாம் வந்ததன் நோக்கம் என்ன என்பதையெல்லாம் புரிய வைத்துவிடும். அந்த இறை திருநாமம் என்பது அடிப்படையிலே ஒரு மனிதனுக்கு தெளிவை உண்டாக்கக்கூடியது. எல்லாருமே யார் யாருக்காகவோ வாழ்கிறாங்க. நிஜமாக சொல்லப்போனால் அவன் அவனுக்காக வாழ்கிறதே இல்லை இந்த வாழ்க்கை. ஒரு சாதாரண வாழ்க்கை எடுத்துக்கோங்க. பிறக்கிறோம், வளர்கிறோம், பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க, கொஞ்சம் போனால் கல்லூரிக்கு போகிறாங்க, அந்த இடத்துல ஒரு வேலைக்கு போகிறாங்க, திருமணமாகுது. சரி, திருமணமானதுக்கப்புறம் குழந்தை குட்டிகள் உண்டாகின்றன. அதற்கப்புறம் அவன் யாருக்காக வாழ்கிறாவே? அந்த குழந்தைகளுக்காக வாழ்கின்றான். அப்புறம் யாருக்காக வாழ? குழந்தைகளுக்காக மட்டுமே வாழ்கின்றான். ஆன்மீக பாதையிலே செல்ல வேண்டும் என்று நினைத்தால் குழந்தைகள் அப்படிங்கிற அந்த ஒரு நல்ல எண்ணத்திற்காக, அவர்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு உழைக்கின்றான். உழைக்கும் போது தன்னை மறந்து விடுகின்றான். தனக்காக எதையும் சேர்த்துக்கொள்வதில்லை. தனக்காக என்றால் நான் பொருட்களையோ செல்வங்களையோ சொல்லவில்லை. தன் ஆன்மாவிற்கு எது உத்தமமோ, தன் ஆன்மாவிற்கு எது தேவையோ அதை கூட கண்டுகொள்ளாமலே ஒரு மனிதன் வாழ்ந்து விடுகின்றான். அவன் சம்பாதிப்பது, அவன் சொத்து சேர்ப்பது எல்லாமே எதற்காக என்றால் அந்த குழந்தைகளின் படிப்புக்காக மட்டுமே என்றாகிவிட்டது இன்றைய சூழ்நிலைகளிலே. அதுக்காக சம்பாதிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு, உள்ளதை உள்ளபடி சொல்லணும்னா. அப்படிப்பட்ட சூழ்நிலையை ஏதேனும் செய்தாவது குழந்தைகளை கரையேற்றி விட வேண்டும் என்று நினைக்கிறார்களே, அது படிப்பின் வாயிலாக மட்டும்தான் அந்த அறிவு கிடைத்து விடுமா என்றால்,
உள்ளார அவனுக்கு ஆன்மீக அனுபவம் இல்லாவிட்டால் படிக்கின்ற படிப்பும் வீணாகி போயிடும். ஏன், மனிதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுக்காமல் ஏட்டுச் சுரக்காய் கறி குதவாது என்ற வகையிலே நாம் கற்றுக் கொடுக்கின்ற கல்வி மனிதத்தை விதைக்கவில்லை என்றால் அந்த கல்வி வீணானதாக போய்விடும். அப்போ அந்த கல்வி எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், மனிதத்துடன் கூடியதாக இருக்க வேண்டும் என்றால் ஆன்மீகத்திலே ஒரு தெளிவும் ஆன்மீகத்திலே ஒரு நாட்டமும் இருக்கின்ற குழந்தையாகத்தான் அதை வளர்க்க வேண்டும். அப்போ தான் அது ஒரு உயரிய நிலைக்கு வரும். அப்போ யார் யாரோ யாருக்காகவோ வாழலாம், ஆனால் நாம் நமக்காக கொஞ்சம் வாழணும். நமக்கான சுயநலமாக வாழணும் அப்படின்னு அடியேன் சொல்லலை. நமக்குள்ளே இருக்க அந்த ஆத்ம ஏக்கம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது எப்படியாவது வந்து இறைவனை தரிசித்த வேண்டும், அதனுடன் இரண்டரை கலந்து விட வேண்டும் அல்லவா. அப்போ அதற்காக நாம் நேரம் செலவிட்டுத்தானே ஆக வேண்டும், அதற்கான முயற்சிகளிலும் நாம் செய்துதானே ஆக வேண்டும். அதை செய்ய தவறிவிட்டால் நாம் நமக்கே துரோகம் செய்து கொண்டவர்களாக மாறுகின்றோம். அப்படி நாம் நமக்காக எதையும் செய்ய வேண்டாம் என்று கூறவில்லை. ஆடம்பரங்களை தவிர்த்து விடுங்கள். உண்மையாகவே இன்பம் என்றால் என்ன என்பதை உணர்ந்து அந்த ஆத்மாவிற்காக நாம் இந்த உடலை கொஞ்சம் இந்த உடலின் மூலமாக ஆத்மாவிற்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் பொழுது, யோகங்கள் செய்வதன் வாயிலாகவோ தியானங்கள் செய்வதன் வாயிலாகவோ உள்ளார இருக்கின்ற அந்த இறைவனை உணர்ந்து கொள்வதற்கு அந்த ஆத்மாவிற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக நாம் நமக்காக வாழ்ந்த அந்த பலனை பெறுவோம். இது சாதாரணமாக கடந்து போகக்கூடியது அல்ல. நிதானமாக மீண்டும் மீண்டும் யோசித்து பாருங்கள். இதில் உள்ள ஆழ்ந்த கருத்தானது உங்களுக்கு புரிய வரும். சிவனை மட்டுமே வழிபடுகின்றோம், சிவனை வழிபடுகின்றோம், சிவனையும் வழிபடுகின்றோம். பலதரப்பட்ட மக்களால் பல்வேறு வடிவங்களில் இறைவன் வணங்கப்படுகின்றார். அது வேறு வேறு நாமங்களில் கூட இருக்கலாம். சில பேர் இறைவனையே வணங்குவதில்லை, நாத்திகம் அப்படிங்கிற ஒரு தாற்பயத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். எல்லா மனிதர்களும் இருப்பது இயல்புதானே, எல்லாரும் கலந்து வாழ்ந்தாதான் அது வாழ்க்கை. ஆனால் இறைவன் எப்பொழுது நம்மை ஆட்கொள்வார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம், இப்போ நம்ம சொல்லக்கூடிய அல்லது சொல்லிய இந்த மனிதர்களுள் இறைவன் யாரை ஆட்கொள்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம், இறைவன் யாருக்கு எப்படி வந்துட்டு காட்சி அளிக்கின்றார், அப்போ எவ்வளவு கருணை வழங்குகின்றார் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா. கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதில் உள்ள ஒரு முக்கியமான விஷயம், நம்ம சொன்ன மாதிரி சிவனை மட்டுமே வழிபடுகின்றோம், சிவனையும் வழிபடுகின்றோம், பல்வேறு நாமங்களில் இறைவனை வழிபடுகின்றோம் அப்படிங்கும் போது இறைவன் எதற்கெல்லாம் மயங்குவார், நாம் காட்டுகின்ற ஆடம்பரத்திற்கு மயங்குகிறாரா, பகட்டுக்காக மயங்குகிறாரா, இப்படியெல்லாம் வந்து ஆட்கொள்வாரா அப்படின்னு. ஏன்னா நிறைய பேர் இருக்கு இல்லையா, எல்லாமே காசு தான், பார்க்குற எல்லாமே உண்மை தான், எல்லாமே எனக்கு அப்படிங்கிற அந்த மனப்பக்குவம் பல பேரோட வாழ்க்கையை அழித்து அதன் மூலமாக வரக்கூடிய காசுகளிலே நடத்துகின்ற வாழ்க்கை, அதன் நின்று ஒரு பங்கு பணத்தை இறைவனுக்கு கொடுத்து விட்டால் சரியாக போய்விடும் என்ற அந்த எண்ணம், ஏழைகளின் வயிற்றிலே அடித்து பிழைக்கின்ற பிழைப்பு, இவ்வாறெல்லாம் வருகின்ற பணத்தை கொண்டு இறைவனுக்கு ஏதேனும் செய்தால் அவரின் கருணை கிட்டிவிடும் அப்படின்னு நினச்சா அதை விட ஒரு மடமை இந்த உலகத்திலே வேறு எதுவும் கிடையாது. இந்த உலகத்திலே வேறு எதுவும் கிடையாது. ஏன் அப்படின்னா, இறைவன் நீங்கள் கொண்டு போய் கொடுக்கின்ற பொருளுக்கு ஆசைப்பட்டோ அல்லது காசுக்கு ஆசைப்பட்டோ இறைவன் உங்களை ஆட்கொள்வது இல்லை. ஏன்னா இறைவனுக்கு தெரியும் நம்ம எப்போது அவர் ஆட்கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு. உள்ளத்திலே அருள்தாகம் இருக்க வேண்டும். அருள்தாகம் இல்லாத உள்ளத்திலே இறைவன் குடியேறுவது இல்லை. இந்த ஏழை பாளைங்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட உழைப்பை சுரண்டுகிறார்கள் அப்படிங்கும் போது அது வந்துட்டு பெரிய பாவம். அந்த பாவத்தில் வரக்கூடிய பணத்தை வைத்து நாம் ஏதேனும் பரிகாரம் செய்து விடலாமா, இறைவனின் கருணை கிடைத்து விடுமானா, கண்டிப்பாக கிடைக்காது. தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், கண்டிப்பாக கிடைக்காது. அது இன்னும் கர்மத்தை அதிகப்படுத்தி கொண்டே தான் போகும். ஆன்மீகத்திலே இருப்பவர்களுக்கு தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இறைவன் எப்போது ஆட்கொள்வார்னா மனம் ஏங்க வேண்டும். நம் மனமானது ஏங்க வேண்டும். இப்போ நமக்குள்ள பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சு இல்லைன்னு சொல்லலை. சிலர் சொல்வதை கேட்டதனாலோ, சில இடத்துல இனம் புரியாத ஒரு உணர்வு தோன்றியதின் காரணமாகவோ, ஏதோ ஒரு விதத்தில் நமக்குள்ள அந்த பக்தி அப்படிங்கிற விஷயமானது ஏற்பட்டு விட்டது. அந்த பக்தியின் காரணமாக நாமும் ஒரு மொழி மனிதனாக மாற வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள் வந்துவிட்டால் நாம் என்ன செய்கிறோம் என்றால் ஒரு படி இறைவனை நோக்கி காலை எடுத்து வைக்கின்றோம். எடுத்து வைக்கும் போது இறைவனும் நம்மை நோக்கி ஓரடி எடுத்து வைக்கின்றார். இதுதான் உண்மை. இந்த இடத்துல தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய, நீங்கள் இறைவனை அல்லது நாம் இறைவனை நெருங்க வேண்டும். நெருங்குவதோடு மட்டுமல்லாமல் ஏக்கம், தனியாத ஏக்கமாக அது இருக்க வேண்டும்.
இறைவன் மீது அந்த ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு அளவில்லாத அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம், இறைவனை எப்போது உணரப்போகின்றோம் அப்படிங்கிற அந்த ஒரு தவிப்பு, இப்படி அது வந்துட்டு பற்றற்றதாக இருக்க வேண்டும். பற்றற்றதாக அப்படின்னா அந்த உரிமையுடன் கூடியதாக இருத்தல் வேண்டும். அந்த இடத்துல இறைவன் மீது செலுத்துகின்ற அன்பு உரிமையுடையதா, எனது அப்பா, எனது குரு, எனது நண்பன், இந்த மாதிரி இறைவன் மீது ஒரு உரிமையுடன் கூடிய அன்பாக அது இருக்கும் பொழுது கண்டிப்பாக இறைவனை நோக்கி நம்மை அந்த உணர்வானது ஈர்த்து செல்லும். அப்படிப்பட்ட ஏக்கமுடையவர்களைத்தான் இறைவன் ஆட்கொள்கின்றார். ஏக்கமுடையவர்களைத்தான் இறைவன் ஆட்கொண்டு அவர்களுக்கான வழியை அவர் காட்டுகின்றார். இதில் எந்த மாற்றுக்கருத்துமே நீங்கள் கொள்ள வேண்டாம். உங்களுக்குள் முதலில் அந்த தாகமானது ஏற்பட வேண்டும். இறைவனின் மீது அந்த தீராத காதலானது உண்டாக வேண்டும். அப்பொழுது தான் அது நம்மை இறைவனை நோக்கி எழுத்து செல்லும். இறைவன் நம்மை ஆட்கொள்கின்றார். அதை தெளிவாக புரிந்துக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் பல விஷயங்களை பற்றின தெளிவு நமக்கு உண்டாகிவிடும். இன்னொன்று, நம்ம இந்த உயிர்கள் இருக்கு இல்லையா, அதில் நம்மை வந்து ஒரு மேன்மையாக நாம் நினைத்து கொண்டோம். மனித இனம்தான் அனைத்து இனங்களையும் வந்துட்டு இனங்களுக்கும் மேலானது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நமக்குள்ளே வளர்த்து கொண்டோம். ஒருவேளை எப்படிங்கிறது இறைவனுக்கு தான் தெரியும். இப்போ இறைவனாகப்பட்டவருக்கு கொடுக்கின்ற உருவமானது மனிதர்களைப் போலத்தான் நாமும் கொடுத்திருக்கின்றோம். நம்மளோட மார்க்கத்தில் பார்த்திங்கன்னா மீனாக இருக்கும், வராகமாக இருக்கும், இந்த மாதிரி எல்லா உயிரினங்களிலும் இறைவன் இருக்கிறார் என்ற தாற்பரியத்திற்காக எல்லா அந்த உயிர்களின் வாயிலாகவும் இறைவனுக்கு உருவத்தை கொடுத்து வைத்திருக்கின்றோம். உண்மையாக இறைவனாகப்பட்டவர் எப்படிப்பட்டவர், இறைவன் எவ்வுருவம் கொண்டு வருவார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை பற்றி தெளிவான புரிதல் நமக்கு வேண்டும். சித்தர்களுக்கெல்லாம் தலைமை சித்தராக வருகின்றார். சித்த பெருமக்கள் வந்துட்டு சிவபெருமானை தலைமை சித்தராக கருதுகின்றனர். அதே போல தேவர்கள் எல்லாம் மகாதேவராக அவரை வழிபடுகின்றனர். தேவர்களுக்கெல்லாம் தேவன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் மகாதேவனாக நம்ம சர்வேஸ்வரனை, ஈஸ்வரனை, சிவபெருமானை வழிபடுகிறார்கள். மனிதர்கள் எல்லாம் மனித ரூபம் கொடுத்து அருவுருவமாக அருவமாக வழிபடுகின்றோம். அப்போ இந்த உயிரினங்கள், மற்ற உயிரினங்கள் எல்லாம் இருக்கின்றனவே, மீன் இருக்கிறது, பாம்பு இருக்கிறது, பறவை இருக்கிறது, இன்னும் நீங்கள் எந்தெந்த மிருகங்கள் எல்லாம் சொல்கின்றோமே அந்த மிருகங்கள் எல்லாம் இருக்கிறது. அந்த மிருகத்திற்கெல்லாம் இறைவன் எப்படி உருவம் தாங்கி வருவார், எப்படி அருள்பாலிப்பார், உண்மையாக அந்த உயிரினங்களுக்கு அவர் அருள்பாலிப்பாரா அப்படின்னு கேட்டால், மனித இனத்திலிருந்து வருவது இறைவன் இப்படிப்பட்டவர் தான், அந்த உயிரினங்களுக்கெல்லாம் அருள்பாலிப்பது அப்படிங்கிறது ஒரு சந்தேகமான விஷயம்தான் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அது நம்முடைய மடமை அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா பக்குவமடைந்த ஆன்மாக்கள், பக்குவமடைந்த ஆன்மாக்கள் அடுத்த பிறவியில் என்ன உயிரினமாக வேண்டுமானாலும் பிறக்கலாம். ஐயா மாணிக்க வாசக பெருமான் சொல்லும்போது, புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவையாகி பாம்பாகி கல்லாகி மனிதராகி பேயாகி கணங்களாகி வல்லசராகி முனிவராகி தேவராகி செல்லான் என்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தடைத்தேன் அப்படின்ற அந்த வாக்கியங்கள் அழகாக பயன்படுத்துவர். அப்போ எத்தனை பிறவி இருக்குது, ஆன்மா ஒன்று தான். இது வந்துட்டு குடிகொள்கின்ற இடம் அப்படிங்கிறது, அந்த உருவம் அப்படிங்கிறது வேறு வேறு இடங்களில் வேறு வேறு மாதிரியாக இருக்கும். எனது இந்த பிறவி முடிகிறது, மனித பிறவி முடிகிறது, மீண்டும் நான் மனித பிறவி எடுக்க முடியுமானா, அது சந்தேகமான விஷயம்தான். இறைவனின் அருட்கருணை இருந்து நமக்கு மோட்சம் கிடைக்க வேண்டும் என்று இருந்தால் அந்த சித்தத்தின் வாயிலாக நாம் இன்னொரு உடலை எடுத்து அதிலும் இந்த ஆன்மீக மார்க்கத்திலே வந்து இறைவனை அடைகின்றோம் அப்படின்னா அதெல்லாம் நிஜமாலுமே இறைவனுடைய கொடுப்பனை. அவர் நம்மை அந்த நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளை அவர் ஆட்கொண்டிருந்தால் மட்டுமே அது நடக்கக்கூடிய சாத்தியம் உடையது. மாறாக நாம் இப்பொழுது ஒரு பக்குவத்தை அடைந்திருக்கின்றோம், ஆனால் அடுத்த பிறவிலே எனக்கு கிடைக்கக்கூடிய உடலானது மிருகமாக போகிவிட்டால், மிருகமாகி போகிவிட்டால் அந்த மிருகங்களுக்கான உணர்ச்சி தான் இருக்கும், அந்த மிருகத்தின் செயல்பாடுகள் தான் நம்மிடையே இருக்கும். இறைவனை நினைக்க முடியுமானா, அந்த மிருகமாக இருந்தால்தான் நமக்கு உணர முடியும். அதற்கு இல்லை என்று நம்மால் சொல்ல முடியாது, அந்த உணர்வுகள் இருக்கும் என்றும் நமக்கு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு விஷயம், யார் எந்த சூழ்நிலையில் இருந்து இறைவனை வழிபடுகிறார்களோ அந்த சூழ்நிலையின் வாயிலாக இறைவன் அவர்களுக்கு காட்சி கொடுப்பார், இறைவன் அவர்களை ஆட்கொள்வார். மரமாக இருந்தால் மரமாக, செடியாக இருந்தால் செடியாக, விலங்குகளாக இருந்தால் விலங்குகளாக காட்சி தந்து அவர்களுக்கு அருள்பாலிக்கக்கூடியவர்தான் இறைவன் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம மனித இனம் அப்படிங்கிறது மேம்பட்டது அப்படின்னு இருந்தாலும் இறைவனுக்கு மனித ரூபம் இருக்க வேண்டும் என்ற அவசியம் நமக்கு கிடையாது. ஏன்னா அவர் உருவமற்றவராக இருக்கலாம், ஆணாகவும் இல்லாமல் பெண்ணாகவும் இல்லாமல், இந்த மாதிரி எந்த ஒரு குணநலன்களும் இல்லாமல் அற்புதமான ஒரு ஆற்றலாக இறைவன் இருக்கலாம். அதை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
நாம் ஒரு உருவம் கொடுத்தோம் என்பதற்காக அவ்வுருவத்தில் தான் இறைவன் இறங்கி வர வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. நாம் எல்லா உருவத்தையும் வெள்ளையாகவே பார்த்து விட்டோம், அப்படித்தானே? ஒரு சில இறைவனுக்கு மட்டும்தான் வந்துட்டு நிறங்களிலே மாற்றத்தை கொடுத்து வைத்திருக்கின்றோம். இறைவன் நான் நிறத்தில் இருக்க வேண்டும் என்ற அவசியம் கூட கிடையாது, நிறத்தில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்படித்தான் இருக்க வேண்டும் மனிதனாக, ஒரு அதுவும் இறைவனை எல்லாம் ஒரு உருவம் கொடுத்து இப்படித்தான் இருக்க வேண்டும் என்றும் நம்மால் பார்க்க முடியாது. அப்படித்தான் இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இறைவன் எப்படிப்பட்ட ஒரு அந்த குணத்திலே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் எப்படி ஆட்கொள்கின்றான்றோ அந்த ஆட்கொள்ளப்பட்ட அந்த வகையிலே நாம் அவரை ஏற்றுக்கொள்ளுதல் தான் உத்தமமானதாக இருக்கும். நம் மனதிற்கு ஏற்றவாறு தான் இறைவன் நம்மை ஆட்கொள்கிறார். தெளிவாக தெரிஞ்சுக்கணும், தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நம் மனசில் ஒரு ஏக்கம், அவரை நம்ம சரணடைந்திடணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் உண்டாச்சுன்னா அதன் வாயிலாகத்தான் அவர் நம்மளை ஆட்கொள்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா வாழ்க்கையானது அருமையானதாக இருக்கும்.